1960களில் யுனைடெட் ஸ்டேட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மர்மம் தான் இந்த மோத்மேன். யார் இந்த மோத்மேன்? ஒரு ஏலியனா, இல்லை கோஸ்டா, இல்லை மான்ஸ்டரா, இல்லை நான் சூப்பர் ஹீரோவா, இல்லை வேற ஏதாவது ஒன்றா? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1975 ஜான் கீலுங்கிற ஒரு மோத்மேன் ப்ரொபோசிஸ்ன்னு சொல்லி ஒரு நாவலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த நாவலை அடிப்படையாக வச்சு 2002 மோத்மேன் ப்ரொபோசிஸ்னு ஒரு திரைப்படம் வெளியாகிருக்கு. அந்த படத்தில் ஜான் கீலுங்கிற ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பார். ஜான் கீலும் ஜான் கீலோட மனைவியும் காரில் போகும்போது ஏதோ திடீர்னு ஒரு உருவம் அவங்க கார் முன்னாடி வரும். கார் நிலைத்தடு மாதிரி விபத்துக்குள்ளாயிடும். அந்த விபத்துக்கு அப்புறமா அவங்க மனைவி கொஞ்ச நாள் இறந்தும் போயிடுவாங்க. அவங்க மனைவி வரைஞ்சி வச்ச அந்த ஒரு வரைபடம் ஜான் கீல் கைக்கு கிடைக்குது. அதில் ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு உருவத்தை அவங்க வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அவங்க கார் முன்னாடி வந்த உருவம் என்னன்னு தெரியாமல், இவங்க வரைஞ்சிருக்க உருவம் என்னன்னு புரியாமல் அது என்னன்னு கண்டுபிடிக்க நினைப்பார். அதுதான் அந்த படத்தோட ஒரு முக்கியமான கதையாகிடும். 12 நவம்பர் 1966 அன்னைக்கு யூஎஸில் இருக்க வெஸ்ட் விர்ஜினியா பாயிண்ட் ப்ளசன்ட்டுங்கிற பகுதியில் 5 பேர் கல்லறையில் குழி தோன்ற வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஏதோ ஒரு மர்மமான உருவத்தை பார்த்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப பெரிய ரெக்கையோட மனித உருவத்தோடையும் பறந்து போயிருந்திருக்கு. இதுதான் மோத்மேனை பார்த்ததுக்கான முதல் ஆதாரமாக சொல்லப்படுது. 15 நவம்பர் 1966 அன்னைக்கு 2 கப்பல்ஸ் காரில் போகும்போது ஏதோ ஒரு உருவம் அவங்க பின்னாடி துரத்திட்டு வந்ததாகவும், அது பார்க்க 7 இல்லை 8 அடி இருந்ததாகவும், அதோட ரெக்கைகள் சுமார் 10 அடி வரைக்கும் இருக்கணும், ரொம்ப சிவந்த கண்களோடு காணப்பட்டதுன்னும் அங்கிருந்த காவல் அதிகாரிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின நியூஸ் அங்கிருந்த லோக்கல் நியூஸ் பேப்பர் மூலயமா வெளியே வர்றது. கப்புள் சீஸ் த விங் மேன் அப்படிங்கிற தலைப்பில் இந்த செய்தி வெளியே வருது. அப்போ இதுக்கு என்னென்னவோ பேர் வச்சுருக்காங்க. ஃப்ளையிங் மான்ஸ்டர், மான்ஸ்டர் விங்மேன் இப்படி நிறைய பேர்கள் வச்சுருந்தாலும், அப்போ பேட்மேனோட காமிக் கேரக்டர் ரொம்பவே பிரபலமாக இருந்திருக்கு. அதை அடிப்படையாக வச்சு அங்கேருந்த லோக்கல் நியூஸ் பேப்பர் ஒன்று மோத்மேனுங்கிற பேரை வச்சாங்க. எல்லா நியூஸ் பேப்பர்களும் மோத்மேனுங்கிற பேரையே அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் இந்த மோத்மேனுங்கிற பேர் வந்திருக்கு. பயத்தோடையும் மர்மத்தோடையும் குழப்பத்தோடையும் இருந்த அந்த மக்களுக்கு இன்னும் அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு விபத்து நடக்குது. அதுதான் அங்கே நடந்த சில்வர் பிரிட்ஜ் இன்சிடென்ட். அந்த விபத்தில் கிட்டத்தட்ட 48 பேர் இறந்தும் போயிருக்காங்க. 2 பேரை கண்டே பிடிக்க முடியல. இந்த சில்வர் பிரிட்ஜ் ஆக்சிடெண்ட்டுக்கும் மோத்மேனுக்கும் தான் இது சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்பினாங்க. லோக்கலில் மட்டுமே பேசப்பட்டு வந்த இந்த செய்தியை நேஷ்னல் ப்ரெஸ் எடுத்து யுனைடெட் ஸ்டேட் ஃபுல்லாக இந்த நியூஸை தெரியப்படுத்துகிறாங்க. ஏலியன்ஸையும் யூஎஃப்களையும் பற்றி எழுதி பிரபலமான கிரே பார்க்கருங்கிற ஒரு மோத்மேனை பற்றியும் எழுத ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அது மூலிமா இன்னுமே அந்த விஷயம் எல்லாருக்குமே போய் சேர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஜான் கீலுங்கிறவர் தான் 1975 மோத்மேன் ப்ரொபசஸ் அப்படிங்கிற நாவலை எழுதியிருக்காரு. இப்படி மர்மமோடையும் குழப்பத்தோடையும் இருந்த இந்த மோத்மேன் யாருன்ற கேள்வி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்த போது, பிப்ரவரி 2014 அன்னைக்கு சோல்ஜர் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதில் உண்மையிலேயே மோத்மேன் வந்து மோத்மேன் கிடையாது, அது ஒரு கிரீன் பேரட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தது. ஹேரல்ட் ஆட்சனுங்கிறவர் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் பேரட்ஸ் வந்து அதாவது யுனைடெட் ஸ்டேட்டோட ஸ்பெஷல் ஆர்மி ஃபோர்ஸ்ன்னு அழைக்கப்படுறவங்க. அவங்க வியட்நாமில் பயன்படுத்துறதுக்காக ஹேலோ அப்படிங்கிற ஒரு பேராசூட்டை பாயிண்ட் ப்ளசன்ட் பகுதியில் சோதனை செஞ்சு பார்த்ததா சொல்லப்படுது. அவங்க குதிக்கிறவங்க எல்லாருமே லூமினாஸ் பெயிண்ட்டை பயன்படுத்தி குதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன இந்த விஷயத்துக்கும் பார்த்ததா சொல்லப்படுற ஆதாரத்துக்கும் ரொம்பவே ஒத்துப்போய் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மர்மம் குழப்பத்தோடு தான் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது போன்ற வேற ஒரு மர்மமான தகவலோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது யவன்.